கெச்சு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள். இந்தியாவை ஆதரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாடு பாகிஸ்தான் மீது கோபத்தில் உள்ளது. இம்ரான்கான். இந்தியாவை ஆதரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாடு கோபமாக உள்ளது என இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத அளவு மார்ச் மாதத்தில் GST வசூல் ₹1,42,00,000,000 உயர்வு. நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக மார்ச் மாதத்தில் GST வசூல் ₹142,00,000,000 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலை அதிகரிப்பு. நாடு முழுவதும் அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சன்னலுக்கு வெளியேதான் உலகம் இருக்கிறது. முதலமைச்சர் MK Stalin ட்வீட். சன்னலுக்கு வெளியேதான் உலகம் இருக்கிறது என்று அதனை உங்கள் திறமையினால் செழுமைப்படுத்துங்கள் என்றும் முதலமைச்சர் MK Stalin ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். பெற்றோர் தங்களது கனவுகளை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது. பிரதமர் மோடி. பெற்றோர் தங்களது கனவுகளை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது என தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கான நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். லைவ் அப்டேட். உக்ரைனின் வான்வழி தாக்குதல் பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக இருக்கும் ரஷ்யா. ரஷ்யா 1,370 ஏவுகணைகளை வீசியதுடன் 15 விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 2 தலை 3 கைகளுடன் பிறந்த குழந்தை. மத்திய பிரதேசத்தில் 2 தலை 3 கைகளுடன் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் செல்வாக்கு மிக்க இந்தியர்களின் பட்டியல். முதலிடத்தில் மோடி, 23வது இடத்தில் MK Stalin அவர்கள். பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள இந்தியாவின் சக்தி வாய்ந்த 100 நபர்கள் என்ற பட்டியலில் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார். இந்தியாவில் இன்று சற்று அதிகரித்த தினசரி கொரோனா பாதிப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது நேற்றைய பாதிப்பான 1,225 விட அதிகமாகும். இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரம். இன்று 1 கிராம் தங்கத்தின் விலை ₹4,834 8 கிராம் தங்கத்தின் விலை ₹38,672 உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 72.3 பைசாவாக உயர்ந்துள்ளது. இன்றைய பெட்ரோல் டீசல் விலை. இன்று டீசல் ₹107.4 சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ₹107.4 உள்ளது.